சோழனின் செல்வி அத்தியாயம் நான்கு தஞ்சையின் அரசவை கோலாகலமாக கூடியிருந்தது அன்று சீட்புலி பாகி நாடுகளை வென்று பரமன் மழபாடியார் தலைமையிலான சோழர் படை தலைநகர் திரும்பியிருந்தது இளவரசனான ராஜேந்திரனும் அவைக்கு வருகை தந்திருந்தான் என்றுமில்லாத அதிசயமாக சோழத்தின் முக்கிய தலைவர்கள் அதிகாரிகள் என அத்தனை பேரும் குழுமியிருந்தனர் அரசவையில் சோழத்து வேங்கிகளின் வீரத்தால் சீட்புலி பாகி நாடுகளை தங்களின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அரசே என்றார் தளபதியான பரமன் மரபாடியார் மகிழ்ச்சி தளபதியாரே செல்லுமிடமெல்லாம் சோழத்தின் கொடியை பறக்கவிட்டு வருகிறீர்கள் என்பதே பெருமிதம்தான் சுற்றி இருக்கும் நாடுகளை எல்லாம் நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டோம் அதே சமயம் அவற்றை காத்து அருளும் பொறுப்பும் நம்முடையதுதான் என்பதையும் மறந்துவிடக்கூடாது நேற்று வரை எவராகவோ நம் எதிரியாகவோ இருந்தவர்கள் இன்று முதல் சோழ தேசத்தின் ஒரு அங்கம்தான் என்றார் மாமன்னர் ராஜராஜர் கம்பீரமாக தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி அடுத்த கட்டளை எந்த திசையை நோக்கி என்பதை இப்போது அறிவித்துவிட்டால் துடிப்போடு நாங்களும் தயாராகி விடுவோம் என்றார் பரமன் மழபாடியார் இப்போதுதானே வந்துள்ளீர்கள் நாட்டிற்கான கடமையை முடித்துவிட்டு இனி வீட்டிற்கான கடமையையும் கவனியுங்கள் சிறிது காலம் குடும்பத்தினரோடு நிறைய நேரம் செலவழியுங்கள் தேவை என வரும்போது அவசியமாக அழைக்கிறேன் முதன்மை தளபதியான பழுவேட்டரையரின் ஆணைக்கு இணங்க மேற்கொண்டு செயல்படுங்கள் என்றார் ராஜராஜர் நல்லது அரசே அதே சமயம் நீண்ட காலம் எங்களை காக்க வைத்துவிட வேண்டாம் என்பது எனது விண்ணப்பம் என்ற பரமன் மழபாடியாரின் பேச்சை கேட்டு புன்னகைத்து கொண்டார் ராஜராஜர் நிறைய பணிகளை தொடர வேண்டியிருக்கும் அரசே முக்கியமாக நீர்நிலைகளை நிலைகளை கவனிக்க வேண்டியிருக்கும் புனரமைக்க வேண்டிய சில பணிகளும் உண்டு வேளாண்மையிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சோழ தேசம் சிறப்பாக இருப்பது உண்மைதான் என்றாலும் இன்னும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம் என்றார் வல்லவரையர் வந்தியத்தேவர் உண்மைதான் அது என்னிடத்தே நேரடியாக கூற உங்களை போன்றோரால் மட்டுமே இயலும் இடைவிடாது போர்கள் காரணமாக உள்நாட்டு விஷயங்களை சற்று மறந்துவிட்டோம் என்பதும் உண்மைதான் இனி அவற்றின் மீதுதான் நமது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றார் ராஜராஜர் நானே இது பற்றி பேசலாம் என இருந்தேன் அரசே உள்நாட்டு பணிகளில் மறவர்களின் தேவை அதிகமாக உள்ளது கோவில் புனரமைப்பு பணி தொடங்கி குளம் ஏரி வாய்க்கால் பராமரிப்பு வரை காடுகளை அழித்து விளைநிலங்களாக மாற்ற என அனைத்து பணிகளும் மறவர்களின் துணையினை எதிர்பார்த்து நிற்கின்றன என்றார் கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் இடைவிடாது களத்தில் இருந்தவர்களை நிலத்தில் இறங்கி வேலை செய்ய சொல்வது நியாயமாகப்படவில்லையே என்றான் இளவரசனான ராஜேந்திரன் கடினமான பணிகளில் போர் வீரர்கள் பயன்படுத்திக் கொள்வது காலம் காலமாக நடப்பதுதானே புதியதல்லவே என்று கேட்டார் பிரமராயர் புதியது அல்லதான் ஆனால் சரியானதுதானா என்பதையும் சற்று யோசிக்க வேண்டியுள்ளது தேசத்திற்காக உயிரையும் துச்சமாக மதித்து களம் கண்டு வந்த வேங்கிகளை ஊரகப் பணிகளுக்கு பயன்படுத்துவது என்பது மதிப்பாக தோன்றவில்லையே என்றான் ராஜேந்திரன் இளவரசரிடம் இதற்கான மாற்று யோசனை ஏதாவது உண்டா என்று கேட்டார் பிரம்மராயர் இதுபோன்ற பணிகளுக்காக தனியாக ஒரு ஊரக படை பிரிவை உருவாக்கலாம் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் வீரர்களை வேளாண் பணிகளில் ஈடுபடுத்துவது சிறப்பானதாக தெரியவில்லை சோழ தேசத்தின் பரந்த எல்லை விரிவிப்பிற்கு காரணமான படை வீரர்களை சிறுமைப்படுத்திவிடக் கூடாதல்லவா என்றான் ராஜேந்திரன் பேசுவது இளவரசன் ராஜேந்திரன் என்பதாலேயே மற்ற அனைவரும் தங்களின் கருத்தை கூற தயங்குகின்றனர் என்பதை புரிந்து கொண்டார் மாமன்னர் ராஜராஜர் இளவரசரின் இந்த கருத்து பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர் வந்தியத்தேவரே என்றார் ராஜராஜர் கருத்து சரிதான் அதே சமயம் உடனடியாக செய்யக்கூடிய விஷயமும் இது அல்ல என்றார் வந்தியத்தேவர் அப்படியாயின் மரவர்களை போர் பணியில் மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும் என்கிறீர்கள் நீங்களும் சரிதானே தவிர்க்கவே முடியாத மிக அவசியமான சமயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் ராஜேந்திரன் கூறியது போல மற்ற பணிகளுக்கு வேறொரு ஏற்பாட்டினை செய்து கொள்வது நலம் என்றார் வந்தியத்தேவர் ஆக வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் பிற தொழில்களும் அவசியமற்ற பணிகளாக தோன்றுகின்றன இந்த தேசத்தின் இளவரசனுக்கும் தலைநகர் படை பிரிவு தளபதியாருக்கும் சரிதானே கேட்ட ராஜராஜரின் வார்த்தைகளில் கோபம் கலந்திருப்பதை புரிந்து கொண்டார் வந்தியத்தேவர் அப்படி கூறவில்லை அரசே என வந்தியத்தேவர் ஆரம்பிக்க பின் எப்படி கூறினீர்கள் வந்தியத்தேவரே நான்கைந்து நாடுகளை வென்றுவிட்டு வந்தவுடன் வீரர்கள் மட்டுமே போதும் இந்த நாட்டிற்கு என முடிவு செய்துவிட்டான் இளவரசன் அதை கண்டிக்காமல் நீங்களும் ஆமோதிக்கிறீர்கள் எனக்கான உணவினை நான் மட்டுமே விதைப்பேன் மரபர்களுக்காக அல்ல என விவசாயிகள் கூறிவிட்டால் எதை உண்பீர்கள் நீங்கள் கோபமாக கேட்டார் ராஜராஜர் எங்களின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது தந்தையே என ஆரம்பித்த ராஜேந்திரனை ஏறிக்கும் விழிகளோடு முறைத்துப் பார்த்தார் ராஜராஜர் இந்த பிரச்சனையின் ஆணி வேறான நீயே பேச ஆரம்பித்திருக்கிறாய் என்ற பிறகு இனி நேரடியாக உன்னிடமே கேட்கிறேன் ராஜேந்திரா ஒரு நாட்டின் இளவரசன் என்ற எண்ணம் இருந்திருந்தால் இதுபோல போல யோசிக்க கூட தோன்றியிருக்காது உனக்கு இந்த நாட்டு மக்கள் அனைவரின் எதிர்கால நம்பிக்கையாக நீ இருப்பாய் என்பதால் தான் உனக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டதே தவிர என் மைந்தன் என்ற ஒற்றை தகுதியால் மட்டும் அல்ல அதனை தவறான முடிவென்று என்ன வைக்கிறது உன் பேச்சு என்றார் ராஜராஜர் உயிரை பணயம் வைத்து களமாடி வந்த நம் வீரர்களுக்கு சற்று ஓய்வளிக்க வேண்டும் என்று நினைத்தேன் தந்தையே அதற்காகவே அவர்களை மற்ற பணிகளில் ஈடுபடுத்துவது சரியாக வராது என்று நினைத்தேன் என்றான் ராஜேந்திரன் மெதுவாக ஆகா அபாரம் போர்க்களத்தில் மட்டும்தான் உயிரை பணயம் வைத்து போராடுகிறார்கள் என்று நினைக்கிறாயா ராஜேந்திரா ஒரு நாள் வயலாடி பார்த்ததுண்டா வேளாண் மக்களோடு ஒரு நாள் கடலாடி பார்க்கிறாயா மீனவர்களோடு ஒரு நாள் தொழிலாடி பார்க்கிறாயா வணிகர்களோடு தினம் தினம் வாழ்வின் ஒவ்வொரு நாள் போராட்டத்திலும் மரணத்திற்கு இணையான பிரச்சனைகளையும் வேதனைகளையும் இவர்கள் சந்திப்பதை பார்த்துவிட்டு வருகிறாயா ஒரு நாள் ஆ ஐயோ என்ற அலறல் சத்தமே இல்லாது நோய் பிணிகள் ஏதுமே இல்லாது ஆட்சி செய்தவர் உமது பாட்டனார் சுந்தர சோழர் என்பதை அறிவாய் அல்லவா நீ எப்படி அது சாத்தியம் என ஒருமுறை ஏனும் யோசித்திருக்கிறாயா இதுவரை அமைதியானதோர் வாழ்க்கையினை தனது மக்களுக்கு அளிக்கும் தகுதி படைத்தவன் எவனோ அவனே அரசன் அதற்கு அடிப்படையாக இருப்பவை உழவும் தொழிலும் அதன் பிறகுதான் வீரம் ஆளுமை என்பதெல்லாம் அந்த அமைதி குலையக்கூடும் எவராலாவது என்ற எண்ணத்தில் தொடரப்படுபவைதான் போர்கள் எதிரிகளை அடக்கிவிட்டால் நாட்டு மக்களின் அமைதிக்கு தொல்லைகள் நேராமல் இருக்கும் அதன் மூலம் உழவும் தொழிலும் பெருகும் என்பதற்காகத்தான் படை கொண்டு சென்று களம் கண்டு வெல்வது எல்லாமே போரின் வெற்றி என்பது மிகப்பெரிய போதை எவ்வளவு பெற்றாலும் நிறைந்திடாத போதை அதனை களத்தோடு விட்டுவிட்டு வருபவனால் மட்டுமே அமைதியை பற்றி யோசிக்க முடியும் இடைவிடாது இறைச்சல்களும் அலறல் சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என நினைக்கும் மனது அடுத்தவரின் அலறலைத்தான் எதிர்பார்க்குமே தவிர சிரிப்பை அல்ல அரசாங்கம் நிலைபெற போர்கள் அவசியமே தவிர ஆட்சி நடத்த அல்ல ராஜேந்திரா என்றார் ராஜராஜர் படை வீரர்களை உயர்த்தியும் மற்றவர்களை தாழ்த்தியும் இங்கு எவரும் கூறவில்லை அரசே வீரர்களுக்கான முக்கியத்துவத்தை தர நினைத்துதான் இப்படி கூறியிருக்கிறார் இளவரசர் என நினைக்கிறேன் என்று இழுத்தார் வந்தியத்தேவர் அதுதான் தவறு என்கிறேன் நான் இதனை கூறியது இளவரசன் என்பதுதான் தவறு நாட்டிற்கு பொதுவான ஒரு இளவரசன் ஒரு சாராருக்கு பரிந்து இப்படி பேசுவதுதான் தவறு வேறு எவர் இது பற்றி பேசியிருந்தாலும் பெரிதாக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது ஆனால் சோழ தேசத்தின் இளவரசனான ராஜேந்திரன் இப்படி பேசினான் என்று வெளியில் பரவ அதன் விளைவுகள் மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்பதை கூடவா உங்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை தேவரே கோபமாக கேட்டார் ராஜராஜர் அரசர் கூறுவது சரியே தமக்குத்தான் இந்த அரசின் முக்கியத்துவம் என மறவர்கள் கொக்கரிப்பார்கள் வேளாண் மக்கள் மறுகுவார்கள் இது சமூகத்தில் ஒரு தேவையற்ற பிணக்கை ஏற்படுத்திவிடும் இளவரசர் நம் பக்கம் என்ற எண்ணத்தில் அடாவடியான வீரர்களின் செயல்கள் தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரிக்கையோடு பேசினார் பிரம்மராயர் களம் கண்ட தங்களுக்கு ஊருக்குள் சரியான அங்கீகாரமில்லை என வருத்தப்பட்டார்கள் நமது வீரர்கள் அந்த ஆதங்கத்தை செய்யவே அவர்களை மற்ற பணிகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று கூறினேன் உழவையும் தொழிலையும் போல வீரமும் அவசியமான ஒன்றுதானே எதிரிகளை வெல்ல படை வீரர்களால் மட்டுமே இயலும் அல்லவா மெதுவாக கேட்டான் ராஜேந்திரன் வேளாண் மக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் ஆண்டு முழுவதும் பணிகள் உண்டு ராஜேந்திரா போர் இல்லாத காலங்களில் படைவீரர்களுக்கு என்ன பணி தரலாம் என்பதை யோசித்தாயா அல்லது ஆண்டு முழுவதும் அவர்களை எவரோடாவது போரிட்டு கொண்டே இருக்க சொல்லலாமா கேட்ட ராஜராஜரின் கேள்வியின் பொருள் புரியாமல் பார்த்தான் ராஜேந்திரன் முடிவினை தெளிவாக இருத்திக்கொள்ளாமல் எந்த ஒரு பிரச்சனையையும் தொடங்கிவிடக்கூடாது ராஜேந்திரா தெரிந்தோ தெரியாமலோ இப்படி ஒரு விஷயம் அரசவையில் எழுப்பப்பட்டுவிட்டது இளவரசன் ராஜேந்திரனால் என்ற பிறகு அதற்கான ஒரு முடிவையும் இப்போதே அறிவித்தாக வேண்டியது கட்டாயம் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு எந்த ஒரு போரும் சோழத்தின் பக்கமிருந்து ஆரம்பிக்கப்படாது என்பது அரசனான எனது கட்டளை இப்போது சொல் படை வீரர்களை என்ன செய்யலாம் படைகளை கலைத்துவிட்டு அவரவர் ஊருக்கு அனுப்பிவிடலாமா உடனடியாக பதில் தேவை ராஜேந்திரா என்ற ராஜராஜரின் வார்த்தைகளில் கண்டிப்பு தெரிந்தது இதற்கு என்னவென்று பதில் கூறுவது என புரியாமல் திகைத்தான் ராஜேந்திரன் வந்தியத்தேவரே ராஜேந்திரனுக்கு உதவ ஏதாவது ஒரு பதிலை நிச்சயமாக வைத்திருப்பீர்களே நீங்களாவது சொல்லுங்களேன் என்றார் ராஜராஜர் போர் இல்லை என்பதற்காக படைகளை கலைத்துவிட இயலாத அரசே இதற்கு முன்பான உத்தம சோழரின் ஆட்சியில் கூட போர்களே இல்லை அதற்காக படைகளை கலைத்துவிடவும் இல்லை என்று இழுத்தார் வந்தியத்தேவர் பிறகு என்னதான் செய்தார்கள் அப்போதைய போர் வீரர்கள் களம் காண முடியவே இல்லை என உயிரை விட்டுவிட்டார்களா அல்லது நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான மற்ற அவசியமான பணிகளை செய்தார்களா புன்னகையோடு கேட்டார் ராஜராஜர் பதில் கூற முடியாமல் தவித்தார் வந்தியத்தேவர் அப்போதும் படை வீரர்களை தேவையான பணிகளில் பயன்படுத்திதான் உள்ளோம் அரசே இப்போதும் செய்யலாம் தடை சொல்ல எவரும் இல்லை என்றார் பிரம்மராயர் ராஜேந்திரன் இது பற்றி பேசாதவரை இது ஒரு பிரச்சனையாகவில்லை ஆனால் இப்போதைய நிலைமை வேறு நமது வீரர்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கிறது போலும் நேற்று நான் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை கூட சற்று தளர்ந்துவிடும் போல தெரிகிறது என்று ராஜராஜரின் வார்த்தைகள் அதிர வைத்தன அங்கிருந்தோரை குறிப்பாக அங்கு இருந்த சோழர் படையின் முதன்மை தளபதியான பழுவேட்டரையரை இதுபோல பேச வேண்டாம் அரசே சோழர் படை எப்போதும் தங்களின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டதுதான் இளவரசரே ஆயினும் எவர் பேச்சிற்கும் உட்படாது தாங்கள் எங்கள் வீரர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை சிறிதளவும் குறைந்துவிட போவதில்லை சோழர் படையின் தளபதியாகிய நான் இன்று இங்கு உறுதியளிக்கிறேன் போரற்ற காலங்களில் அரசர் கை காட்டும் பணிகளை செய்ய தயாராகவே உள்ளார்கள் நமது வீரர்கள் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் தேவை என்று எதிர்பார்த்தார்களே தவிர அரசரின் வார்த்தையை மீற வேண்டும் என்று ஒரு காலம் எண்ணியதில்லை நான் கூறுவது சரிதானே வீரர்களே என்று அரசவையின் பின்னால் அணிவகுத்திருந்த வீரர்களை நோக்கி கேட்க சரிதான் சரிதான் அரசரின் வார்த்தைகள்தான் எங்களுக்கு இறுதி வாக்கு என்று ஒரே குரலில் சத்தமாக பதிலளித்தனர் வீரர்கள் அவர்களை நோக்கி அமைதியாக இருக்கும்படி கையை உயர்த்தினார் ராஜராஜர் சோழத்தின் மன்னனாகிய என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு நன்றி அதே சமயம் என் உத்தரவிற்கோ கட்டளைக்கோ உட்பட்டு விருப்பமின்றி இப்பணியை செய்வதற்கு எவருமே முன்வர வேண்டாம் என்றார் ராஜராஜர் இல்லை அப்படியோர் எண்ணம் எதுவும் இல்லை எங்களுக்கு அரசரின் உத்தரவு என்ற பிறகு விருப்பு வெறுப்பிற்கு இடமில்லை என்றார் பழுவேட்டரையர் இளவரசன் ராஜேந்திரனின் படை வீரர்கள் குறித்த எண்ணம் சரியே தவிர கோரிக்கை நியாயமானதல்ல அதனாலேயே மறுக்கப்பட்டது அதே சமயம் வீரர்களுக்கான முக்கியத்துவம் ஊர் மக்களால் தரப்படவில்லை என்ற கருத்தும் ஒதுக்கிவிடப்படக்கூடியது அல்ல தன் வீடு குடும்பம் ஊர் என அனைத்தையும் மறந்து எவரென்றே அறியாத முகமறியாத எதிரிகளோடு உயிரையும் பொருட்படுத்தாது இந்த நாட்டை காக்க போராடும் வீரர்களை மதிக்காது போவது என்பது மன்னிக்கப்படவே முடியாத குற்றம்தான் இளவரசன் வந்து கூறும் வரை இதனை அறியாது போன நானும் ஒரு குற்றவாளிதான் என்று ராஜராஜர் முடிக்கும் முன்பு அப்படியெல்லாம் கூற வேண்டாம் அரசே நீங்கள் அப்படி நினைப்பதாக இருப்பின் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கிய நாங்கள்தான் குற்றவாளிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் என்றார் பழுவேட்டரையர் வேதனையோடு சிறுபிள்ளைத்தனமான எனது சாதாரண கோரிக்கை ஒன்று தங்களை இத்தனை தூரம் வேதனைப்படுத்தும் என்பதை அறியாது போன நான் தான் குற்றவாளி தந்தையே என்னை எப்படி வேண்டுமானாலும் தண்டியுங்கள் ஆனால் இப்படியொரு வார்த்தையை கூற வேண்டாமே என்றான் ராஜேந்திரன் கலங்கியபடி உங்களின் வார்த்தைகள் எல்லாம் என் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பைத்தான் உணர்த்துகிறதே தவிர எழுப்பப்பட்ட பிரச்சினைக்கான தீர்வை அல்ல உணர்ச்சி பூர்வமாக எல்லாவற்றையுமே அணுகிவிட முடியாது எல்லா நேரங்களிலும் தெளிவான ஒரு முடிவை தந்தாக வேண்டியது நம் கடமை களம் காணும் படை வீரர்களுக்கான முக்கியத்துவத்தை நாட்டின் எல்லா தரப்பு மக்களும் உணர வேண்டும் அதே போல மக்களுக்கான பணிகளில் படை வீரர்களும் தாமே தங்களை ஈடுபடுத்தியும் கொள்ள வேண்டும் இனி எக்காலத்திலும் இது போன்றதோர் பிரச்சனையையும் எழும்பி விடக்கூடாது சரிதானே என்று கேட்டார் ராஜராஜர் ஆம் அரசே இப்போது எடுக்கப்படும் முடிவு இரு சாராரையும் திருப்திப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும் இனி இது இதுபோன்ற வேறுபாடுகள் எவர் மனதிலும் தோன்றிவிடுதலும் கூடாது என்றார் பிரம்மராயர் உத்தரவுகளாலும் கட்டளைகளாலும் தீர்த்துவிட முடியாது இதனை உணர வைக்க வேண்டும் அனைவரையும் எம் மக்களுக்காக எதையும் செய்வோம் நாம் என்ற பிறகு இதையும் செய்வோம் இப்போது அவை கலையலாம் என்ற ராஜராஜர் சட்டென்று எழுந்து அரண்மனையை நோக்கி நடந்தார் அடுத்த நாள் விடியலானது ஒட்டுமொத்த சோழ தேசத்திற்கும் ஒரு படிப்பினையை உணர்த்த போகிறது என்பதை அறியாமல் குழம்பிய மனதோடே அனைவரும் கலைந்தனர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்